ஹாய், அஜுவால்ஸ்க்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு அஜுவால்ஸில் வந்து என்ன புதுசாக வால்க் போடலான்னு பார்த்தா பெருசாக என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. பட் எனக்கு ஒரு இன்றைக்கி ஒரு ஐடியா வந்தது என்னென்னா, நாங்கள் இன்னைக்கு சும்மா கேம் ஒன்று விளையாண்டோம், அதில் நான் தோத்துட்டேன். அதுக்கு வந்து என்னோடய சித்தி பொண்ணு சொன்னால், நீங்கள் வந்து கண்ணை கட்டிட்டு இன்றைக்கி சமைக்கணும், இல்லை ஏதாவது ஜூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அது உங்களுக்கு நான் சேலஞ்சிங்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரி, கண்ணை கட்டிட்டு சமைக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எல்லா வேலையை விட ஒரு வேலை வந்து சமைக்கிறது ஈஸி, ஆனால் கண்ணை கட்டிட்டு சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உணவுங்கிறது வந்து ஸ்மெல் மூலமாக அந்த விஷயத்தை நம்ம உணரலாம். இப்போ கடுகு, மிளகு இதெல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணாலும் ஸ்மெல் பண்ணாலும் தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஸோ இந்த நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சுற்றி விட போகிறேன். சுற்றி வச்சா வீட்டுக்குள்ளே போயிட்டேன். உனக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்க. பின்னாடிதான் இருக்கிறாங்க. சரிடா, அழுடா. ஒக்கா ஒக்கா, என்ன பழி வாங்குறதுக்குனே இது வச்சிருக்கீங்களா? இது வீடுக்குள்ள வந்துட்டேன். இங்க காய்கறி பேக் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். காய்கறி இருங்க, இப்ப வந்துட்டு புதினா, தக்காளி. இப்ப நம்ம கேரட் தான் கண்டுபிடிக்கணும்ல. கேரட்டா? எலுமிச்சை மூலமா? நெக்ஸ்ட் இதுதான் கேரட்டா? யா, கேரட் தான். கரெக்டா? ஒரு கேரட் போதும்ல. டன். ஃபர்ஸ்ட் இது டன். அப்பனா கண்ணு தெரியாம கட்டுன்னு ஒரு பாய்ச்சுக்கு தான் சொன்னேன், எதுவுமே தெரியாம பண்ணிட்டா. இது வந்து ஸ்லாப் தானே? ஸ்லாப்ல ஆனா ரொம்ப கஷ்டம் இல்ல? கண்ணு தெரியாம வந்து நம்ம சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுது. நல்லா கண்ணு தெரியும் போதே சமைக்க சொன்னா பரவாயில்ல, ரொம்ப நன்றி. கேரட் ஜூஸ் போட்டு சமைக்க சொல்லிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியல. கடவுள் தான் வெளிச்சம். கொய்யாலே ஒரு கப்பி கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் ஆகுதா? அங்கதான் இருக்கு, பக்கத்திலே இருக்கு. எடுத்துட்டேன். கண்ணு தெரியாம இருந்தாலும் என் கை வந்து நீட்டா நான் இது பண்ணிருக்கேன். எந்த பிளட்டோ எந்த ஸ்க்ராட்சோ என்னோட கையில கிடையாது. கிச்சன் பார்க்க நல்லா இருக்கும். இல்லன்னா எங்க அத்தை வந்து அடி பிடிச்சிருவாங்க. தெரிஞ்சுக்கோ. இப்ப எவ்வளவு கேக் சேர்ந்துருக்கு? ஒரு கையளவு சேர்ந்துருக்கு நினைக்கிறேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் வந்து ஜார் எடுக்கணும். மிக்ஸி ஜார் எடுக்கணுமா? யா, அது பெரிய கூத்து. மறுபடியும் தெளாவணும். யார் அது மண்டை? குட்டி குட்டி பாப்பா. ஜார் மாதிரி இருக்கலாம் அவங்க மண்டை. குட்டி பாப்பா. இப்போ வந்து இந்த சவுத்துலயா இருக்கு? நோ, இங்க இருக்கா. கொஞ்சம்
பரவால நல்லா தான் அரைச்சிருக்கேன் அத எடுத்துட்டு வரணுமா இல்ல நானே எடுத்துறேன் கொஞ்சம் போய் இவ்வளவு போடு இனிமேல் அரைக்க வேண்டாம் இனிமேல் அரைக்க வேண்டாம்ல थैंक यू நன்றி இப்போ நான் அந்த தட்டல இருக்கிற இந்த இது இருக்குலையா இந்த ஜூஸ் இருக்குல இத வந்து ஒரு குண்டால போட்டு தண்ணி நல்லா ஓரளவுக்கு தண்ணி mix பண்ணி வச்சுக்கணும் வச்சிட்டு அத வந்து வடிகட்டணும் அதல பால் ஊத்துறதுனா ஊத்திக்கலாம் சக்கரை போட்டு அப்புறம் மாத்திக்கலாம் எடுத்துட்டீங்க என்ன செந்தமிழ் நா பழக்கம் சமையல் கை பழக்கம் அது இன்னைக்கு நான் புரிஞ்சுகிட்டேன் நீ கொஞ்சம் கீழ குமிங்க இல்ல நவரத்துக்குள்ள குமி குமினா எங்கடா குனியுது எனக்கே கண்ணுலயா நம்ம பாப்பா குடுங்க தண்ணி 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 அது ஓகே பாத்து கீழ சிந்தாம நான் கீழ போட்டு போறேன் ஆபரதமா கரெக்ட்டா ஆ கரெக்ட் இங்க மூடி இங்க இருக்குது நான் என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போறேன் ஓகே மிக்ஸியை கண்டுபிடிங்க கீழ தா கீழ தா கொஞ்சம் ஆ தெமிஸ்தி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தடவி தடவி கண்டுபிடிச்சு வைக்கிறேன் புட்டா அடுத்த விளையாட்டுல நீ தோத்துன்னு வச்சுக்குவேன் தலையில நடந்து வரணும்னு உனக்கு டாஸ்க் வைப்பேன் பரவாயில்ல கண்ணை கண்டிப்பா சமாளிச்சுட்டேன் நீங்களும் பாருங்க தலைக்குல நடந்து சொல்றவங்களே தம்பி நீ ஏதாவது ஒன்னு யோசிச்சு வை அக்காவுக்கு நம்ம விளையாட்டு ஏதாவது உனக்கு டிஃபிகல்ட்டா கஷ்டமா கொடுப்போம் ஓகே வெயிட் அண்ட் வாட்ச் உங்களுக்கு கத்திரிக்க வணக்க தெரியுமான்னு நினைக்கலாம் வந்து கை யூஸ் பண்றேனா எனக்கு இப்ப கண்ணு கட்டிட்டதனால என்னால வந்து ஸ்பூன் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் கை யூஸ் பண்றேன் ஓ நான் பேஸ் பண்ண டைம் போயிட்டு இருக்குது தேங்க்ஸ் அக்கா அக்கா இத கரெக்ட் டைமா ஆமா சாமி முடி போற அக்கா இப்ப நான் 1 2 எண்ணெய் போறேன் தலையில எண்ணெய் போறேன் நீடா உடனே எண்ணிராதரா தெரியுது கண்ணு வந்து ஸ்மெல் பண்ணி கண்ணு வந்து காட்டி கொடுக்கலாம் அந்த ஸ்மெல் நமக்கு இப்போ ஆத்தரெல்லாம் காமெடியே நினைக்கிறேன் பேச பண்ணுங்க ஸ்பூன் வச்சு கலக்கலாம் இப்படி ஸ்பூன் கிடைக்கும்னா கையில் என்ன கிடைக்கும் கத்தி 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 பரவாயில்ல தின்றதுக்கு ஏதா இருந்தா என்னடா ஏ ஏன் டாஸ்க் முடிய போகுது ஆமாண்ணா நீங்க அத வந்து எங்களுக்கு ஊத்தி கொடுக்கணும் அதான் ஃபினிஷிங் அப்படியே ஊத்தி கொடுத்துட்டீங்கனா டாஸ்க் முடிச்சிரலாம் போதும் போதுமா ஓகே இப்போ யாரையாவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு நீங்க கொடுங்க ஓகே கண்டுபிடிக்கிறதுன்னா மேட்டரா அசால்ட்டா கண்டுபிடிப்பேன் சரியா ஓகே ஃபைன் யார் யார் தொட்டா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் தொட்டனா அவனுக்கு வேணும் ஜூஸ் ஆ ஓகே சரியா டன் ஆமாண்ணா நீங்க அத வந்து எங்களுக்கு ஊத்தி கொடுக்கணும் அதான் ஃபினிஷிங் அப்படியே
ஊத்தி குடுத்துட்டீங்கனா டாஸ்க் முடிச்சிரலாம். போதும் போதுமா? ஓகே, இப்போ யாரையாவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு நீங்க கொடுங்க. ஓகே, கண்டுபிடிக்கிறது மேட்ரா, அசால்ட்டா கண்டுபிடிப்பேன். சரியா? ஓகே ஃபைன். இருக்கீங்க இருக்கு பாத்து. அவன்தான். சரி ஓகே, உங்க டாஸ்க் இப்ப ஃபினிஷ் ஆக போகுது. நீங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சூப்பர், நிஜமா நல்லா இருக்கடா. ஐஸ் ஓபன் பண்ணிக்கலாம். என்ன வச்சீங்க? இப்ப நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சூப்பரா இருக்குடா, கேரட் ஜூஸ் உண்மையுமே சூப்பரா இருக்கு. ஓகே, எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து ஹெல்ப் பண்ணது இந்த குட்டி பையன் தான். அக்கா வடக்கால போகணும், நீங்க ஜெயிக்கணும், நான் அதுக்காகவே வேண்டிட்டு இருக்கிறேன். ரொம்ப கியூட்டா பேசுவான் அந்த பையன். ஆனா அவனை வச்சு நான் கண்டுபிடிச்சது தெரியுமா? அவன் எங்க அவன் தான் சொன்னான் எனக்கு இந்த பக்கம்.